ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா, இது உங்கள் டிபிடெக் அஃபீஷியல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டெக் நியூஸ் பற்றி தான். ஒன் ப்ளஸ் வந்து லான்ச் பண்ண போகிற ஃபோனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன் ப்ளஸ் 9 RT, இதுதான் இந்த ஃபோனோட நேம். இந்த ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு லான்ச் பண்ணுறாங்க, ஒன் ப்ளஸ் Nord 2, அதுக்கப்புறம் ஒன் ப்ளஸ் Nord CE, அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்குமா? ஏன்னா ஒன் ப்ளஸ் Nord 2 சரி, CE சரி, இப்போ லான்ச் பண்ணது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிளாஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயத்தை வந்து இவங்க ரெக்டிஃபை பண்ணி ஒரு புது மொபைல் லான்ச் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது கம்மியான ரேட்டில் லான்ச் பண்ணும்போது ஸ்பெசிஃபிகேஷனை அதிகமாக கொடுத்து பட் ஃபோனோட ஒர்த்தை வந்து இவ்வளோ தூரம் குறைக்கிறாங்கன்றதான் இங்கே வந்து எல்லாருக்குமே கேள்வியாக இருக்குது. ஸோ இதை வந்து எல்லாமே ரெக்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா இந்த ஃபோன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபோனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்பெக்ஸ் என்ன இருக்குது, இந்த ஃபோன் வாங்குறது 25,000 வந்து ஒர்த்தா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனோட மெயினாக பார்த்தீங்கன்னா OS பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோன்னாலே அதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான் எல்லாருக்குமே மெயினான ஒரு கேள்வியாக இருக்கும். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்தவரை வழக்கம் போல் ஆக்சிஜன் OS கிடையவே கிடையாது. என்ன ப்ரோ ஆக்சிஜன் OS கிடையாது அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா ஒன் ப்ளஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் OS, அதுக்கப்புறம் ஆசஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் ஆண்ட்ராய்ட், அதுக்கப்புறம் விவோவை பொறுத்த வரைக்கும் ஃபன் டச், அதுக்கப்புறம் ஓப்போனா கலர் OS, அந்த மாதிரி ஸ்கீமில் தான் இது நாள் வரைக்கும் எல்லா ஃபோன்ஸுமே தனித்தனி பிராண்டில் தனித்தனி OSல ரன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. கூகுள் பிக்சலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் ஆண்ட்ராய்ட், கூகுள் OS, அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் வந்து எதோட பார்ட்னர்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓப்போட மெயின்டைன் பண்ணுறாங்க போல். ஸோ அதனால ஓப்போவோட கலர் OS வந்து ஜெராக்ஸ் காப்பியாக இங்கே உழுகுது. ஓப்போ OS கலர் OS வந்து அப்படியே ஒன் ப்ளஸ் 9 RT அப்படின்றதுக்கு விழுந்திருக்கு. என்னன்னே தெரில, இது வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஆக்சிஜன் OS தான் எப்போவுமே கொடுப்பாங்க, பட் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கலர் OS கொடுக்குறது வந்து இது ஒரு புது விஷயமா இருக்குது. பட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து எந்த அளவுக்கு இது வந்து கலர் OS வந்து எடுத்துப்போம் அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ப்ராசஸர் தான். வழக்கம் போல் ப்ராசஸர் வந்து ஸ்னாப்ட்ராகன் தான். மீடியா டெக் சைடு வந்து அவங்க போகவே இல்லைன்னு சொல்ல முடியாது. லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஃபோன் மட்டும்தான் மீடியா டெக் 1200 டைமண்ட் சிட்டி 1200 சைடு போனாங்க. பட் ஆனால் அந்த இதோட ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. டைமண்ட் சிட்டி 1200 வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்லலாம்னா ஒரு 865 அது கிட்ட சொல்லலாம். மற்றபடி 865 ப்ளஸ்ஸே தாண்டி போகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ இவங்க வந்து ஒன் ப்ளஸ் 9 RT வந்து என்ன ப்ராசஸர் கொண்டு வர போகிறாங்கன்னா, ஒன் ப்ளஸ் 9 RT பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராசஸர் வந்து டிமாண்டபிளில் இருக்குது. பட் ஆனால் இவங்க கொண்டு வர ப்ராசஸர் வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் சிப், 5G சிப் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 888 ப்ராசஸர். இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன்லலாம் அந்தளவுக்கு லான்ச் ஆகலை. ஆசஸ் வந்து ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணாங்க 888 ப்ராசஸரை. ஆசியூஸ் தான் ஃபஸ்ட்டு இது லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபோனில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஐ எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓப்போவில் அந்த மாதிரி எனக்கு வந்த மாதிரி தெரில. பட் ஆனால் ஓப்போவில் வரல, பட் ஆனால் விவோவில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். X70 Pro சம்திங் லைக் தட், அந்த இதில் வந்து இருந்துச்சு கடைசியாக. இப்போ ஒன் ப்ளஸும் அவங்களும் கரெக்டாக 888 ப்ராசஸரில் லான்ச் பண்ணுறாங்க. இதோட ரேம் வேரியன்ட் எவ்வளோவில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 12 GB ரேம் வரதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸோட கலர் வேரியன்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒன் ப்ளஸை பொறுத்த வரைக்கும் கலர் வேரியன்ட்லாம் அந்த அளவுக்குலாம் ஒன்று ஓப்போ அதுக்கப்புறம் விவோ அந்த மாதிரிலாம் நிறைய கலர்லாம் விட மாட்டாங்க. விட்டுருந்தா ஒன்று பிளாக்காக இருக்கும், இல்லைன்னா ப்ளூவாக இருக்கும், இல்லைன்னா ஒயிட்டாக இருக்கும். இந்த இதை தாண்டி அவங்க வந்து ஒன் ப்ளஸ் இது வரைக்கும் லான்ச் பண்ணதும் கிடையாது. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு பிடிச்ச கலர் போல் இந்த மூணு கலரும், அதுக்கப்புறம் ஒரு க்ரீனிஷ் கலரில் ஏதோ ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வட்டமும் இந்த ஒன் ப்ளஸ் 9 RT வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு பர்டிகுலர் கலருக்குள்ள தான் வருது. ஸோ எந்த அளவு அதாவது என்னென்ன யூஸருக்கு என்னென்ன கலர் பிடிக்குமோ அவங்கவுங்க தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம் அரவுண்ட், அதாவது ஒரு குறிப்பிட்ட இதுபடி சொல்லணும்னா October 15 அன்னைக்கு வந்து இந்த ஃபோன் கண்டிப்பாக லான்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட் எவ்வளோ தூரம் வந்து அது October 15 தான் நடக்கும் அப்படின்றது வந்து எங்களுக்கும் தெரில. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் டேட் வந்து எப்போ லான்ச் ஆகும்னு தெரிஞ்சிருந்தீங்க, கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அது என்ன டேட். ஏன்னா எனக்கும் தெரில, அதனால தான் நான் இது பண்ணது வரைக்கும் October 15 அப்படின்றது தான் லான்ச் டேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கம் அரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ ரூபாய்க்குள்ளே வரும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் சொல்கிறது எவ்வளோனா 23,000 to 25,000 அப்படின்னு சொல்கிறாங்க. 23,000 ரூபாயிலேருந்து 25,000 ரூபாய் ஒரு பட்ஜெட் மிட்ரேஞ்ச் ஃபோன் தான். அதாவது 20,000 ரூபாய் கீழே இருந்தால் தான் மிட்ரேஞ்சு. ஓகே, ஒன் ப்ளஸ் தரப்புலேருந்து ஒரு 23 to 25 மிட்ரேஞ்சு தானே. ஏன்னா அவங்க ஒன் ப்ளஸ் 9 சீரீஸாக இருக்கட்டும், 8 சீரீஸாக இருக்கட்டும், தார் மாதிரியான ரேட்டு தான் வச்சுருப்பாங்க. 45,000
ரூபாய் 50,000 ரூபாய் 69, 70 அந்த மாதிரி தான் வச்சிருந்தாங்க. பட் இது வந்து ஒரு OnePlus 9RT ட்ரிபிள் எயிட் ப்ராசஸரோட இவ்வளவு தூரம் கொடுக்கறது வந்து கொஞ்சம் பிளஸ் தான். விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஓஎஸ் நான் எல்லாமே சொன்னேன். பட் ஆனால் ஆண்ட்ராய்டு வேர்ஷன் என்னவா இருக்கும், ஆண்ட்ராய்டு 12 லான்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க, ஸ்ட்ரைட்டாக ஆண்ட்ராய்டு 11 தான். இப்போ வரைக்கும் ஆண்ட்ராய்டு 11 ஓடுற எல்லா ஃபோன்ஸுக்குமே கொடுத்த மாதிரி ட்ரிபிள் எயிட் ப்ராசர் கொடுத்த மாதிரி இவங்களும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 11 ஒரு ட்ரிபிள் எயிட் ப்ராசர் வந்து மேட் ஆகி ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இது வந்து நிறைய பேர் தரப்பில் வந்து ட்ரிபிள் எயிட் ப்ராசரை வந்து குறைய சொல்ல முடியாது, யாராலையுமே குறை சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு நச்சுன்னு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேமிங் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை எனி அதர் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கூட அந்த ஃபோன் வந்து தாக்கு பிடிக்கும். அவ்வளோதான் அந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிவி டெக் ஆஃபீஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.